மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் திருக்கடையூருக்கும் திருச்செந்தூருக்கும் செல்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். சிலர் தனிப்பட்ட உத்தியோகத்திலிருந்து தொழில் தொடங்கலாம் என்றாலும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை முடித்து கொண்டு உங்களுடைய ஜோதிடத்தில் கலந்து ஆலோசித்து நல்ல நாள் நல்ல நேரத்தை பார்த்து ஆரம்பிப்பது, தைரியமாக சிறிது சிறிதாக ஆரம்பிப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். அரசு அமைப்பில் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் காணப்படும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு காணப்படும். அதேபோல் எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படக்கூடிய அமைப்பு காணப்படும். வண்டி வாகனத்தில் புதுப்பித்து கொள்வது, வண்டி வாகனத்தை பழுதாக வைத்து கொண்டு ஓட்டாமல் இருப்பது நன்மை தரும். இடமாற்றங்கள், வீடு வீடு இடித்து கட்டுவது, நீண்ட நாட்களாக வீடு பணிகள்லாம் முடிக்காமல் இருந்த அமைப்பு மாறி விரைவில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது, வீடு நிலம் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று கைகூடக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு மகிழ்ந்து மதித்து இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளில் மேஷராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தர்க்கம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை. தனிப்பட்ட முதலாளியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு, கதிராமங்கலத்தில் இருக்க வனதுர்கா பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது கும்பகோணத்தின் பக்கத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். இவ்வளோ நாட்கள் தடையான அனைத்து விஷயங்களும் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் என்று சகல விதத்திலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக சுபகாரியங்களே நடைபெறாமல் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்று கைகூடுவதும், நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கிய குறைபாடால் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி கொண்டு இருந்த அட்மிட்டான ரிஷபராசிக்காரர்கள் கூட வீட்டுக்கு வந்து பழையபடி உங்களுடைய தொழில் அலுவலகங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்றாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். பய அமைப்பு மன சஞ்சலங்கள், எப்பொழுதும் ஒரு டிப்ரெஷனாக இருந்த ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றத்தை பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தை தரும். திருமண தடைகள், இள வயதினர் இல்லாமல் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பான ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வந்து மீண்டும் மறு திருமணமெல்லாம் நடக்கக்கூடிய பிராப்தங்களெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும். உத்தியோகம் நீங்கள் நினைத்த அளவுக்கு சக்ஸஸ் ஏற்படுவது பெரிய அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தி தரும். அரசு துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் முகவரியே தெரியாதவர்களெல்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ஸ்தான அமைப்பு ஏற்படும். அதே சமயம் மன அழுத்தத்துக்கும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புக்கும், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு விஷயத்திலும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வந்தாலும் அவர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வதும், நண்பர்கள் வந்தாலும் அதேபோல் பார்த்துக்கொள்வதும், அதேபோல் பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் ரிஷபத்திற்கு நன்மையாக ஏற்படுத்தி தரும். எனவே குடும்பத்தை தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மனதிற்கேற்றவாறு தான் நடக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனராசிக்காரர்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு, கண்டிப்பாக அஷ்டமத்தில் வர இருக்கக்கூடிய சனி எல்லாம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்னதை போல் தேக ஆரோக்கியம், வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வையால் சுபவிரயங்கள் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிதுனத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். அதே சமயம் கடன் வாங்கினாலும் புது புது சுபகாரியங்களுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக பெரிய அளவு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அதில் மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷமைப்பு ஏற்படும். பூர்வீக சொத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு நீண்ட நாட்களாக கேஸு போன்ற பிரச்சனைகள் பூர்வீக சொத்தில் இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். அதேபோல் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்படும். சட்ட சிக்கல்களில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் கூட்டாளிகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதேபோல் காணிப்பாக்கம் செல்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஆலங்குடி செல்வது தென்குடி திட்டை செல்வதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தை வெறும் பசுனை கொடுத்து தரிசனம் செய்து அந்த கோயில் விபூதி குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொள்வதே மிதனத்துக்கு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். சுபகாரிய தடைகள் காணப்பட்டால் குலதெய்வத்தை மானசீகமாக வழிபாடு செய்வது மிதனத்துக்கு பெரிய அளவு வெற்றி ஏற்படும். கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள், தொழிலில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், படிப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் விசா போன்ற பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பஞ்சவடி அனுமன் கஷேத்திரமும் சமயபுரத்துக்கும் செல்வது இந்த குரு பயிற்சியில் பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கடக ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். உங்களுக்கு வயிற்று உபத்திரத்தில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். பணத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுக்கு லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்களெல்லாம் இந்த கொரோனா காலத்தில் கூட தைரியமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தமாக வேற்றுமொழி வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய மிக மிக அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. அதில் மிகப்பெரிய வெற்றியும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிகள், சினிமா படைத்துறையினர், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் புது புது ஒப்பந்தங்கள், புது புது அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். புது புது பொறுப்புகள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு காணப்படுகிறது. உங்களுக்கு வயிற்று உபத்திரங்கள், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் எல்லாம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது மிக முக்கியம். கணவன் மனைவி சாதாரண பிரச்சனை கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது கூடாது. ஆணாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளையார்பட்டி செல்வதும் நாமக்கல் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரும் ஒரு முறை தரிசனம் செய்வதும் முடிந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி முடிவதற்குள்ளாக அது செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தேகாரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருந்தால் போதும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடா நட்பு கேடு விளையும் என்பதில் மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயங்கள் உங்களுடைய புதுமையான விஷயங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும். தொழில் துறையில் கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அடிமை தொழிலிருந்து மாறி தனிப்பட்ட எஜமானனாக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அனுகூலங்கள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குறிப்பாக சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இரட்டிப்பாக மகிழ்ச்சியும் அனுகூலமும் ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படுவதனால் நீங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்திலே சுபகாரியங்கள் டக்கு டக்கென்று கைகூடும். உங்களால் பெற்றோர்களுக்கும் உங்களால் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பிரிந்த இரத்த பந்த உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகள், தாய் உறவுகள், தந்தை உறவுகள் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயங்கள் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரங்கள், முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது மட்டும் கடகத்துக்கு இந்த குரு பயிற்சியில் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் நீங்களாக சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது சிம்மத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய குரு பயிற்சியாக காணப்பட்டாலும் சனிப்பெயர்ச்சி வருகின்ற வரையில் சிறிது நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதுக்கு பிடித்த விஷயமாக காணப்படுவது தான் இந்த குரு பயிற்சியின் ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். 4ஆம் இடத்திலிருந்து குரு 5ஆம் இடத்துக்கு வருவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். 5இல் வரக்கூடிய குருவால் பல விதத்தில் ஏற்றமும் அனுகூலமும் சுபகாரியங்களும் நிச்சயமாக கன்னிக்கு ஏற்படும். பஞ்சவடிக்கு செல்வதும் அதேபோல் பட்டீஸ்வரம் செல்வதும் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பூர்வீகத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். லாபம் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், சுபகாரிய மாற்றங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று கைகூடுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். சிலருக்கு பெரிய அளவு கௌரவங்கள் அனுகூலங்கள் காணப்படும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்காத அளவுக்கு நீண்ட நாட்களாக கனவில் கண்டிருந்த நிலத்தை வாங்கலாம், அதை வாங்கலாம் என்ற இந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு டக்குன்று கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், மகான்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் தரிசனம் செய்யக்கூடிய, அவர்களுடன் அந்யோன்யமாக பழகக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படும். திடீரென்று பேர் புகழ் கண்டிப்பாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வயிற்று உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது கன்னிக்கு ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். வயிற்று வலி இருப்பவர்கள் நீங்களாக சுய மருத்துவம் எடுத்துக்கொண்டால் பெரிய அளவு சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அபிராமியில் 40வது பாட்டை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக உத்தியோகமெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இதுவரை 3ஆம் இடத்திலிருந்து குரு 4ஆம் இடமான மகரத்துக்கு மாறுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். திருவண்ணாமலை செல்வதும் மேல்மலையனூர் செல்வதும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய பெரிய அளவு சங்கடத்திலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டது. தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், புதுமையான விஷயங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் மன கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல மருத்துவ முறையும் நல்ல மருத்துவர்கள் மாதிரி உங்களுக்கு இருந்த பெரிய அளவு சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அசைய பொருள் சேர்க்கைகள், தங்க விலை எவ்வளோ உயர்ந்தாலும் வாங்கக்கூடிய பிராப்தத்துக்கு உண்டான பண அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவது துலாத்துக்கு பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படும். பெண்களுக்கு யோகமும் அனுகூலமும் நிச்சயமாக காணப்படக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அதேபோல் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் காணப்படலாம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது பல விதத்தில் நன்மை தரும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரங்கள் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மூட்டு வலிகள் போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். உயரமான இடங்கள் நடந்து போகின்ற சமயத்தில் எல்லாம் பெண்கள் ஐஹீல்ஸ் போடுவதெல்லாம் தவிர்த்து கொள்வது துலா ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோகம், அரசு அமைப்பு, படை, கலைத்துறையினர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரமிப்பும் அனுகூலத்தையும் புது ஒப்பந்தங்களெல்லாம் டக்கு டக்குன்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அரசியலில் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். கண்டிப்பாக சீட்டு கிடைத்தால் வாங்கி நெல்லுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு துலாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் என்ற சகல மாற்றத்துக்கும் தயாராகிக் கொள்ளுங்கள். சிலர் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய துலாராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியும் சந்தோஷமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். துலாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மட்டும் உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவமாக காணப்படுகிறது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், இரத்தத்தில் கொழுப்பு உள்ளவர்கள் அலட்சியப்படுத்துவது சோம்பேறித்தனத்தால் தேவையற்ற உபத்திரத்துக்கு ஆளாகலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் செய்யாத துலாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பல விதத்தில் வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்த குருவானவர் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். கண்டிப்பாக அவர் மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு திருமணத்தில் இருந்த சுபகாரியங்கள் படிப்படியாக மொத்தமாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பாய் மீண்டும் திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்று கை கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியவருடன் உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள், உறவினர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணத்தட்டுப்பாடு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். இனி நாம் பொழைச்சிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை என்று சகல தடைகளும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்களை பரிசோதனை செய்து கொள்வது, ஒத்த தலைவலி உபத்திரம் இருப்பவர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது, நரம்பு கோளாறுகளில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது, மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது, குறிப்பாக தூக்கத்தை கெடுக்காமல் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக கவனம். குடும்ப சண்டையில் தேவையற்ற சிறு பிரச்சனைகள் கூட சட்ட சிக்கல் வரை சென்றுவிடும். எனவே விருச்சிக ராசியை சேர்ந்த புருஷனாக இருந்தாலும், விருச்சிக ராசியை சேர்ந்த மனைவியாக இருந்தாலும், விட்டு கொடுத்து போகிறது, நீங்களாக இருப்பது குடும்பத்தில் மிக மிக முக்கியம். இல்லை என்றால் செல்வி சொன்னது போல் தேவையற்ற சட்ட சிக்கல்கள், அவமானங்கள், எதற்காக என்று பிறகு படக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். இளம் வயதை சேர்ந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய காதல் அமைப்பு பெற்றோர்களாலும் பெரியோர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு டக்கு டக்கென்று சுபகாரியத்தை முடித்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாமக்கல் நரசிம்மரை தரிசனம் செய்து, நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஒரு முறை காணிப்பாக்கம் சென்று அங்கே நடைபெறுகின்ற ஓமத்தில் கலந்து கொள்வது பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக காது, மூக்கு, தொண்டை, பல்லு போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஆசிட் ரிஃப்ளக்ஸால் கண்டிப்பாக தொண்டை பகுதியில் பாதிப்புகள் ஏற்படலாம். அதே சமயம் இந்த எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். பழைய கடன்கள் பைசல் செய்வது கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். மன அழுத்தம் தீரும். நீண்ட நாட்களாக இந்த நோய் இருக்குமோ, அந்த நோய் இருக்கும் என்று குழப்பிக் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த நோயும் இல்லை, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்களை சான்றிதழ் அளிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியும் அனுகூலமும் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் இருந்த பாதிப்புகளுக்கு, தந்தையார் அமைப்பில் இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக மனதில் பிடித்த பெற்றோர் பெரியவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் பெரிய அளவுக்கு யோகத்தை அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி பேசுபவர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த படிப்பு போன்ற விஷயங்கள் தனுசுக்கு டக்கு டக்குன்ற கைகூடுவது, மற்றற்ற மகிழ்ச்சி, மற்றற்ற அனுகூலங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு தனுசுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக வழிவகை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை காணப்பட்டாலும் யாரை பற்றி புறம் பேசுவதோ, யாரிடத்தில் வாக்குவாதம் செய்வதோ மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது. அந்த ஒரு விஷயத்தில் வார்த்தைகளில் தேன் தடவி பேசக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அஷ்டலட்சுமி கடாட்சத்தை வீடேறி வந்து கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மனம் புண்படக்கூடிய பேசக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏண்டா இதை பேசணும் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இதுவரையும் 12ஆம் இடத்தில் இந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு தான் வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம் போனார் என்று யார் சொன்னாலும் அதையெல்லாம் நம்ப வேண்டாம். ஏனென்றால் நீங்களும் ராமர் இல்லை, இப்பொழுது ராமர் வாழக்கூடிய காலம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இடமாற்றம் வந்தால் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும், படிப்பு சம்பந்தம், உத்தியோகம் சம்பந்தம், தொழில் சம்பந்தம், வியாபார சம்பந்தம் என்றாலும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி, இது எப்படி என்று என்னால் முடியாது என்றெல்லாம் செய்யாதீர்கள். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராசியில் மிக மிக முக்கியமான ராசியாக மகர ராசிக்காரர்கள் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு திருக்கடையூர் செல்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். அகோபிலம், ஆந்திராவில் இருக்கக்கூடிய அகோபிலம் என்ற நரசிம்மருடைய பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரத்துக்கு சென்று மலை மேல் இருக்கக்கூடிய நவ நரசிம்மரையும் தரிசனம் செய்ய முடியவில்லை என்றாலும் உங்களால் எத்தனை நரசிம்மர்களை தரிசனம் செய்ய முடியுமோ அத்தனை நரசிம்மருடைய அருளை பெற்றாலே போதும். அங்கு நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் உங்களுடைய பங்களிப்பு ஏதேனும் செய்தாலே அதுவே மிகப்பெரிய பலத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த கலகங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். புத்திர சந்தானத்தை எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்கனவே பாதிப்பு இருந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு மீண்டும் நீண்ட நாட்களாக கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். திருமணத்திலிருந்து எப்பேற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் பிரிந்து தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படலாம். சண்டை சச்சரவால், அதே சமயம் உத்தியோகம் மற்ற விஷயத்துக்கு பிரியக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். மகா பெருமான்கள் தரிசனம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பூர்வீக சொத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய மேன்மை அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயத்தில் மேலதிகாரிகள் சொல்வதை தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய சதி செயலால் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். மேலதிகாரிகள், உடன் வேலை செய்வர்கள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். வண்டி வாகனத்தில் பயணங்கள் சமயத்தில் இரவு நேர பயணங்கள், அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரும் சிக்கலும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அடிவயிறு, கழிவு பாதைகள், முதுகு தண்டுவடம், பாதம், மூட்டுக்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு சோம்பலோ கஷ்டங்களோ வராது. இல்லையென்றால் இருந்த இடத்தை விட்டு நகராமல் அந்த சோம்பலால் மற்றவர்களுக்கு காட்சி பொருளாகவும் கேலி பொருளாகவும் மாறக்கூடிய துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அடுத்து வரக்கூடிய 26-12 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் மிக மிக கவனமாக இருப்பது, தேக ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனத்திலும் மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இஷ்டப்பட்ட மகான் வழிபாடு, பழனி முருகரை ராஜ அலங்கார தரிசனம் செய்து சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்த குருவானவர் 12ஆம் இடத்துக்கு வருவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே விரயங்கள் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதேபோல் பொருள்கள் களவு போவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் வைத்துக்கொள்வது, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வங்கி பெட்டகத்தில் வைத்துக்கொள்வது சகல விதத்தில் நன்மை தரும். சுமாராக இருப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக மருத்துவமனை வாசத்தில் இருந்தவர்கள் மீண்டும் அந்த அமைப்பிலிருந்து மாறி வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக தொழில் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வழக்கு போன்ற விஷயங்கள் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து சந்தோஷம் அனுகூலங்கள் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து பாதிப்புகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் சட்டத்துக்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இஷ்டப்பட்ட மகான் வழிபாடும் பழனி முருகரையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் அனாவசிய செலவுகள் கண்டிப்பாக புது கடன்கள் விஷயத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். அரசியல் அமைப்பில் இருப்பவர்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருவருடைய நண்பர்கள், பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து தேர்தல் போன்ற விஷயத்தில் நிற்பதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவானானவர் இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்தார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருச்செந்தூர் மிக மிக பலமான அமைப்பாக காணப்படுவதை கவனத்தில் கொள்க. குருவாயூர் சென்றுவிட்டு வருவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தைரியமாக விடுதலையும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்று முடியக்கூடிய ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படும். புத்திர சந்தான பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் அதற்குண்டான ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் தான் ராஜா. கடல் கடந்து கண்டிப்பாக மற்றவர்களுக்கெல்லாம் பாதிப்பு இருந்தாலும் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். சட்ட சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமும் சந்தோஷமும் ஏற்படும். எதிரிகளெல்லாம் நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீடு கட்டுவது, வீடு புதுப்பிப்பது, இடமாற்றம் செய்து கொள்வது, வண்டி வாகனங்களை புதுப்பிப்பது போன்ற சுபகாரியத்துக்கு தயாராக கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அதே சமயம் பண விஷயத்தில் பெரிய அளவுக்கு பணத்தை கையாளக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை மோசடி ஏற்படலாம். அந்த விஷயத்தில் சிறிது பாதுகாப்பாக இருப்பது மிக மிக முக்கியம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசி உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற சிக்கல்களை நீக்கி மிக மிக அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் சந்தோஷமான அமைப்புக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கண்டிப்பாக யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மீனத்துக்கு ஏற்படுத்தியுள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த பரிபூர்ண சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு பரிபூர்ண வெற்றி அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்கள் மிகப்பெரிய கௌரவத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஆட்படுவார்கள். அரசியல்வாதிகள் நிச்சயமாக அது எந்த இது அமைப்பாக இருந்தாலும் வெற்றியுடைய இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்தில் நீங்கள் தோத்தீர்கள் என்றால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய கோளாறை தவிர கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கோளாறு இல்லை என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மகான்களின் தரிசனம் மிகப்பெரிய பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சோம்பல் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஜெயம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, குடும்பம் அனைத்து விஷயத்திலும் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றவர்கள் பொருளை கையாளக்கூடிய மீனராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும்.